ரொம்ப நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். இந்த ஊருக்கு இது ரொம்ப தேவையானது. தினமும் உங்களோட கனவுல நிறைய நல்ல விஷயங்கள் வரணும். குல்கர்ணி ஐயா வாழ்க! குல்கர்ணி ஐயா வாழ்க! இந்தாங்க, இதுல தண்ணீர் ஊத்தி வெச்சுக்கலாம். உங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னாலான உதவி. தொல்ல விட்டுச்சு, இங்க வா மாதவா. இத வரங்க. இவர்தான் மாதவன், இந்த பாடசாலையோட ஆசிரியர். இவர்தான் உங்க எல்லாருக்கும் பாட சொல்லிக் கொடுக்க போறவர். இவர்தான் இதோட நிர்வாகத்தையும் கவனிச்சுக்க போறவர். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைங்க எல்லாம் பாடசாலைக்கு நாளைக்கே நீங்க அனுப்பி வைக்கலாம். உங்களில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட எந்த நேரமானாலும் தயங்காம எங்கிட்ட வந்து கேட்கலாம். இரவா இருந்தாலும் அல்லது பகலா இருந்தாலும் சரி. சரி, கிளம்புங்க. நான் இன்னைக்கே போய் இந்த பள்ளிக்கூடத்துல சேர போறேமா. வாய மூடிட்டேன். அம்மா, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குமா. நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாம் இதுல சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. ஏன் நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாம் இதுல சேர்த்துக்க மாட்டாங்க? உன்கிட்ட நான் இத பத்தி என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். நம்மள மாதிரி ஆளுங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. உன் கூட விளையாடுறதுக்கே யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி படிக்க வருவாங்க? நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்களும் நானும் என்னமா செஞ்சோம்? எதுக்காக எல்லாரும் நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்காங்க? சந்தோஷம் தானே? இது வெறும் பாடசாலை மட்டும் இல்ல, உன்னோட வீடும் கூட. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன். என்ன பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு பாடசாலைக்கு என்ன வாத்தியாராக்கிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. யார எங்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னை வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னங்கறத அப்புறம் சொல்றேன். வரட்டுமா? இந்தாமா பிரசாதம் எடுத்துக்கோ. அத்தை கையெல்லாம் அழுக்கா இருக்கு. பரவாயில்லம்மா, சும்மா வாங்கிக்கோ. ஆ காட்டு. பாய்ஜா அத்தை இங்க வா. உக்கார் 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 உக்கார்மா. இன்னைக்கு ஊர் பூரா யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம சீரடிக்கு யாராவது நல்லது செஞ்சா அவங்கள பத்தி பேசுவாங்க. நீ சரியா சொன்ன, அப்படிப்பட்டவங்கள பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாரும் குல்கர்ணி ஐயாவை பத்தி பேசினாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குல்கர்ணி ஐயா இந்த சீரடியில பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காரு.
அதுவும் அவரோட குல தெய்வம் அவரோட கனவுல வந்து இத செய்ய சொல்லுச்சான். அதனால உடனே செஞ்சு முடிச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் இல்ல. அவருக்கு நாம உதவி செஞ்சாகணும். நிச்சயமா, நல்ல காரியம் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நாம என்னைக்குமே குல்கர்ணி ஐயாவுக்கு எதிராக எதுவுமே செஞ்சது இல்லையே. அவருக்கு எதிராக செய்யணுங்கிற எண்ணமும் நமக்கு வந்ததே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா முடிஞ்சதை செய்வோம். சரி, நீங்க சீக்கிரம் தயாராயிடுங்க. மகள் சபதி ஐயா வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம்ல, இன்னைக்கு யமுனாவுக்கு நிச்சயதார்த்தமாச்சு. நான் போயிட்டு தயாராயிட்டு வந்துடுறேன். தே நிஜமாவே குல்கர்ணி ஐயாவுக்கு எதிராக எதுவும் செய்யற எண்ணம் இல்லைல்ல? அப்படின்னா இப்ப செய்யறத நீ கொஞ்சம் மாத்திக்கணும். அந்த சாய போய் பாக்குறத நிறுத்திட்டேன்னு வெய்ய. நம்ம குல்கர்ணி ஐயாவுக்கு எதிராக செயல்படலன்னு அர்த்தமாயிடும். அடுத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? நாம ஒழுங்கா இருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சாங்களோ. அத்தே, சாயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான். நான் அவரை என் பிள்ளையா தான் பாக்குறேன். அவரும் என் அம்மாவை தான் பாக்குறாரு. அப்ப நீ செய்யறத தான் செய்வேன்னு சொல்ற. நான் சொல்றத எதையும் கேட்க மாட்டேன்ல. நீ இன்னும் தயாரவே ஆகல. நாம யமுனா வீட்டுக்கு போக வேண்டாமா? நாங்களும் அத பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். அத்தை, நான் போய் தயாராயிட்டு வந்துறேன். நீங்களும் தயாராயிடுங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம். பெத்தவங்க வந்து மீதி சடங்க முடிச்சு வைங்க.
ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தாங்க. எல்லாம் கனவு மாதிரி வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. இத நான் நினைச்சு கூட பாக்கல. எங்க பொண்ணு யமுனா ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் வரும்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி அமைஞ்சிடுச்சு. சாய் சொன்னது சத்தியம் ஆயிடுச்சு. சாயா? ஆமா. யாருங்க அந்த சாய்? சாய் யாருன்னு சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாய சத்தியம்னு சொல்லலாம். அவர் அந்த தர்ம தேவன் சொல்லலாம். அவரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க விலகிறதும் கஷ்டம். அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா நாங்க வணங்குற தெய்வம் கொடுத்த வர பிரசாதம் தான் சாய். நீங்க ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி சொல்லும் போது எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. நிச்சயம் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். நீங்க எங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது சாய பாத்துட்டு போறதா என்னோட எண்ணமும். அது எதுக்கு தள்ளி போடணும்? இப்பயே போல வாங்க. சரி வாங்க. என்னப்பா நீ எங்க கூட வரியா? பாத்தீங்களா உன் மாப்பிளைய கொண்டாட்டிக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் தலையே ஆட்டுறான். இவ்வளவு பேர் வராங்க, நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சாய். நீங்களா சாமி? உங்களுக்கு சாய முன்னாடியே தெரியுமா? அன்னைக்கு நான் வழி தவறி வந்தேன்னு சொன்னல, அன்னைக்கு இவர் தான் எனக்கு வழி காட்டினாரு. ஐயா நில்லுங்க. நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் வழி தவறி வந்துட்டேன். இந்த இருட்டுல எங்க போறேன்னு தெரியல. நாம எப்படி போகணும், எங்க போகணுங்கிறது விதிக்கப்பட்டது தான். நீங்க மாட்டிக்கிட்டு தான் நினைக்கிறீங்க, ஆனா இந்த இருட்டுல தான் உங்களுக்கு வெளிச்சமே கிடைக்கும். இந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லங்க, நான் தான் வெளியூர் சொன்னல. அந்த பக்கமா போங்க. அங்க இருக்கிற முதல் வீடு தான் பூசாரி மல்சாபதியோட வீடு. அவர் உங்களுக்கு உதவுவார். நல்லதுங்க. அல்லாஹும் மாலிக். நான் கூட எதிர்ச்சியா நடந்ததும் நினைச்சேன். இதுவும் உங்க ஆசீர்வாதம். இப்பதான் சாய் எனக்கு தெரிஞ்சது. என் பொண்ணு அதிர்ஷ்டம் செஞ்சவ. சாய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகத கூட இல்ல. இவர் உங்களை பத்தி பெருமையா ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் நான் எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். அதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை மறக்கவே மாட்டோம் சாய், நாங்க மறக்க மாட்டோம். அமிர்தம் வேணும்னு தான் பார்க்கடலை கடைஞ்சாங்க, ஆனா அதுல இருந்து வெளியில வந்தது முதல்ல விஷம்தான். அதன் பிறகுதான் அமிர்தம் கிடைச்சது. சரியா சொன்னீங்க சாய். எங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்த விஷம் வெளியில வந்துருச்சு. ஆனா அமிர்தம் தெரிஞ்சோம். அத நாங்க உதாசீனம் படுத்திட்டோமே சாய். நாங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது.
எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகணுங்கிறது உங்க ரெண்டு பேருடைய கர்ம பலன் இல்ல, உங்க ரெண்டு குடும்பத்தினுடைய கர்ம பலன் தான் சொல்லணும். இல்லற வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். ஏம்பாமா அந்த மண்டபத்துல யார் இருக்கா? என்னங்க அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டீங்களா? நேத்து பள்ளிக்கூடம் திறந்தப்போ நாடோடி மாதிரி ஒருத்தர் வந்தாரே, அவர்தான் இந்த குடத்தை கொடுத்தாரு. அவரை யாருன்னு தான் கேக்குறேன், அவரை பாக்குறதுக்காக எவ்வளவு பேர் வராங்க? நம்ம இப்பதானே வந்திருக்கோம், கொஞ்ச நாள் போனா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலங்க. இந்த மாதிரி வீடு கிடைக்கும் நினைக்கல, ஏதோ எல்லாம் அமைஞ்சிருச்சு. அது என்னமோ சரிதான், எல்லாம் அதுவா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா உன்னை கவனிச்சியா, இங்க இருந்து கிளம்பும்போது குல்கர்ணி ஐயா ஒண்ணு சொன்னாரு. இது உனக்கு கொடுத்திருக்க வேலை, இத வேலைன்னு நினைக்காத, உனக்கு ஒரு வேற ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. போய் தண்ணி எடுத்துட்டு பாப்பாமா. வாங்க ஐயா வாங்க. வாங்குறவன் இல்ல குடுக்கிறவன். அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குல்ல? அருமையான வீடு, அழகான வேலை, எல்லாம் நீங்க போட்ட பிச்சைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்குங்க. உங்க நம்பிக்கை, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாமே என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதை எல்லாத்தையும் நான் காப்பாத்தணும் இல்லைங்களா? நிச்சயம் காப்பாத்துங்க ஐயா, என் உயிரை கொடுத்தாவது இந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. எனக்கு தெரியும், தெரிஞ்சுதானே இந்த வேலையில ஒன்ன வச்சேன். ஐயா, எதிரில் ஒரு மண்டபம் இருக்கு, அங்க யாருங்க ஐயா இருக்கா? ஏன் கேக்குற? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். உனக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கும்ல? ஆட கடவுளே, இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது மாதவா? இந்த பாழடைஞ்ச மண்டபத்தில் இருக்கிற இவனை தேடி இத்தனை ஆட்கள் எதுக்காக வரணும்? அவன் யாரா இருக்கணும்? அவன் எதுக்காக தனியா இருக்கணும்? ஊர் எல்லையில ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒருத்தன் இருக்கான்னா அவன் எதுக்காக அங்க இருக்கணும்? யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறான்னு தான் அர்த்தம். ரொம்ப சந்தோஷம், நான் உன் புருஷ மாதவன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க பேசுங்க. மாதவா, 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 இந்த மாதிரி இடத்துல யார் இருப்பாங்க சொல்லு? திருடங்க, கொலகாரங்க, கொள்ளக்காரனுங்க, இவனுங்கெல்லாம் தானே அங்க இருப்பானுங்க. ஊர் அடிச்சு உலையில போடணும்னு நினைக்கிறவன்
அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறவன். இவனுங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா இருப்பானுங்க. இவன் விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னு தான் வெள்ளக்கார துறை யோசிக்கிறான். நம்ம மக்களை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியுமே. எவனாவது ஏதாவது கடவுள் பேரை சொல்லிட்டு வந்தான்னா அவ்வளவுதான், எவனும் எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டான். உடனே அங்க போய் விளக்கேத்தி வச்சிருவான். இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கு. இந்த விஷயத்தை நீயும் நானும் மட்டும் நினைச்சா நடந்துடாது. மக்களோட கண்களையும் அவங்களோட காதுகளையும் புத்திசாலித்தனமா நாம தான் திறந்து விடணும். என்ன சொல்ற? நான் உனக்கு வேலை கொடுக்கும்போதே சொன்னல்ல, இது வேலை நினைச்சுக்காத, வேற ஒரு வேலை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த வேலை தான் இது. உன்னோட வேலையே இங்க உட்கார்ந்து அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்துக்கு அவனை பார்க்க யார் யாரெல்லாம் வராங்க, எப்பப்பெல்லாம் வராங்கன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அவனை பத்தின எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.